அவைய போடாம விட்டாரே அண்ணே. இங்கே வந்திருக்கிற அண்ணே மீடியா கரவு தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எங்கள் இயக்குனர் அண்ணே அமீர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பிரபாகர் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இமான் அண்ணாச்சி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்பா பாடகரா நீங்க பேரை மாதிரி ஊரை மாற்றி சொல்லிவிட்டு அதே கோபத்தில் பேசினி நீ மன்னிச்சுக்கிறீங்கப்பா. அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்க ஊதா சட்டக்காரண்ணே உங்கள் பேர் எனக்கு தெரியலண்ணே, அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாபா அண்ணனுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அக்கா கீருணி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஜெயலலிதாமான்னு சொல்லக்கூடாது, நாங்கள் கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம். புரட்சி தலைவி அம்மா அவருந்தே நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த படத்துல வந்து எங்களுடைய ரோல் சின்ன ரோலா இருந்தாலும் அமீரன் படத்துல வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு கேரக்டரும் செதுக்கி வைப்பாரு, அதே மாதிரி அடிச்சு என்கிட்ட வந்து வேலை வாங்குவாரு. அப்படிப்பட்ட இது இந்த நேரத்துல அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கடான்னு வழியை கட்டினாரு. அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம். இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலை ஆகணும், நிறைய படங்கள் அவர் பிஸியா இருக்கணும், நிறைய படங்கள் எடுக்கணும், அதுல என்னைய காமெடியை நான் போடணும், அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும். அப்ப நான் வந்து இப்ப நடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி.